கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே நக கண் பார்த்து நீ நடக்க வேண்டும் மண்ணில் பெண்ணோடு பிறந்த இதை பேணாத பெண்ணுக்கு ஈனம் இரஹிம் அலமது இல்லா ஹிரபில் காதமின் நபியின் وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبالوالدين إحسانا சதக்கல்லாஹல்லாதீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் வசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய நேயர்களே கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே என்கிற இந்த தொடரின் வழியாக தினந்தோறும் சகர்நேர சிந்தனைகளாய் பெண்கள் குறித்த இஸ்லாமிய அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம் பதினைந்தாவது நாளான இன்று பெண்களிலேயே மிகச்சிறந்த பாத்திரமாக இருக்கிற தாயை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஒரு பெண்ணிற்கு பல்வேறு பரிணாமங்கள் உண்டு அவள் தாயாக இருக்கிறாள் மனைவியாக இருக்கிறாள் சகோதரியாக இருக்கிறாள் மகளாக இருக்கிறாள் மருமகளாக இருக்கிறாள் சித்தியாக இருக்கிறாள் மைத்துணியாக இருக்கிறாள் மாமியாராக இருக்கிறாள் நிறைய பரிணாமங்கள் இந்த எல்லா பரிணாமங்களிலும் ஒரு பெண்ணுக்கு பெருமை சேர்க்கிற மிகப்பெரிய அற்புதமான பாரம்பரியம் மிக்க பரிணாமம் என்னவென்றால் அவள் தாயாக இருப்பதுதான் தாய்மை இறைமைக்கு அடுத்தபடியாக இறைவன் முன்வைக்கிற ஒரு பெரும் கொடை அதனால்தான் நாம் எல்லா இடங்களிலும் தாயை முன்னிலைப்படுத்துகிறோம் தாய் நாடு என்று சொல்லி தாய் மொழி என்று சொல்லி தாயின் பெயரையே பலதற்கும் முன்னிலைப்படுத்துவதற்கு காரணம் கலங்கமற்ற கலப்பற்ற தூய பணிகளுக்கெல்லாம் தாய் முன்னுதாரணம் அதனால் தான் நபிகள் நாயகம் செல்லதாகவும் அருகி விசெல்லம் அந்த தாயின் மடியை முதல் பள்ளிக்கூடமாக சொன்னார்கள் தாய்க்கென்று நிறைய பொறுப்புகள் இருக்கிறது கடந்த காலங்களில் அவைகளை செய்தவர்களும் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிற சுணக்க நிலைகளையும் நாம் இந்த தொடரிலே ஆராய வேண்டும் தாய் உண்மையாகவே மிகவும் பிரியத்திற்குரியவள் பாசத்திற்குரியவள் அவளுடைய பிரியத்திற்கு வேறு எதுவும் ஈடாகாது இந்த உலகத்தில் வேறு எந்த பிரியத்தை வேண்டுமானாலும் தாயின் பிரியத்திற்கு அது போன்று என்று சொல்லி காட்ட வேண்டுமே தவிர தாயின் பிரியத்தை இன்னொரு பிரியத்தோடு ஒப்பிட முடியாது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் அல்லாகுவின் அருளை இறைவனின் அருட்கொடையை ரஹ்மத்தை பற்றி பேசுகிற போதெல்லாம் எதை உதாரணம் காட்டுவார்கள் தெரியுமா தாயுடைய அன்பை உதாரணம் காட்டுவார்கள் நபி நபிசல்லா செல்லும் உங்கள் இறைவன் தாயை விட நூறு மடங்கு மேலானவன் உங்கள் இறைவன் தாயை விட நூறு மடங்கு மன்னிப்பவன் பிரியமானவன் ஏன் தாயை சொல்ல வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹுவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பிரியத்தை மிகப்பெரிய பாசத்தை உலகத்தில் யாராலும் காட்ட முடியாது என்பதால் தான் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் ரகமத்தை தாயின் ரகமத்தோடு ஒப்பிட்டு சொல்லுவார்கள் ஒரு போர்க்களம் ஒரு தாயினுடைய குழந்தை தவறிப்போய்விட்டது போய்விட்ட தாயினுடைய அந்த குழந்தையை தேடி தாய் அழைகிறாள் குழந்தை காணாமல் போய்விட்ட தாயினுடைய மனது எப்படி படபடக்கும் எப்படி துடிதுடிக்கும் ஒவ்வொரு இடமாக ஓடுகிறாள் என் குழந்தை என் குழந்தை என்று என்ன செய்கிறாள் தெரியுமா பித்து பிடித்தவளைப் போல ஓடுகின்ற அவள் கிடைக்கிற குழந்தையெல்லாம் எடுத்து எடுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து கொள்ளுகிறாள் எந்த குழந்தை கிடைத்தாலும் எந்த குழந்தை கிடைத்தாலும் எடுத்து எடுத்து நெஞ்சோடு சேர்த்து கொள்ளுகிறாள் சேர்த்து கொண்டதற்கு பிறகு முகம் பார்க்கிறாள் அது தன் குழந்தை இல்லை விட்டு விட்டு போகிறாள் கடைசியாக ஒரு வழியாக அவளுடைய குழந்தையை அவளுக்கு கிடைத்தது அழுது கொண்டிருந்த குழந்தையை எடுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டு அவள் கண்களிலும் கண்ணீர் குழந்தைக்கு அளவில்லாத ஆனந்தம் தாய் அந்த குழந்தையை சேர்த்து கொள்ளுகிற அந்த தாயை சுட்டிக்காட்டி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ராகு அழகி சஹாபாக்களிடம் கேட்டார்கள் இவ்வளவு நீண்ட நேரம் தேடி 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 கடைசியாக கிடைத்திருக்கிற இந்த குழந்தை வலதஹா வலதஹாஃபின்னார் இந்த தாய் தன்னுடைய குழந்தையை குப்பையில் நெருப்பிலே போடுவாளா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் அது எப்படி போடுவாள் இவ்வளவு நேரம் போராடி பெற்ற இந்த குழந்தையை அவள் நெருப்பிலே போட மாட்டாள் என்கிற போது நபிகள் செல்லாலி செல்லும் சொன்னார்கள் இந்த தாயை விட நூறு மடங்கு பல நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு இரக்கம் உள்ளவன் என்று சொல்லி காட்டுவார்கள் நபிசல்லா அலுவல்லம் அவர்கள் இப்போ அல்லாஹுவின் ரஹமத்தை கருணையை கிருபையை உலகத்தாருக்கு அது எப்படிப்பட்டது என்று சொல்ல வருகிற போது தாயினுடைய அன்பை போல இத்தனை மடங்கு என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது காரணம் உலகத்தில் தாயினுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் ஈடு இணையாய் எதுவும் இல்லை அதிலும் குழந்தைகள் மீது அவர்களுடைய அன்பு இருக்கிறதா இல்லையா அல்லாஹு அக்பர் அது மிகப்பெரிய பங்களிப்பை பெறுகிறது ஒரு ஹதீத்தில் நபிசல்லா அல்லூல்ல இப்படி சொன்னார்கள் நிசா நிசா அசா உன் ஒட்டகத்தில் பயணிக்கிற பெண்களிலெல்லாம் சிறந்த பெண்கள் குரைஷி பெண்கள் ஏன் என்ன காரணம் சொன்னார்கள் சல்லா ஃபி சொல்லம் குழந்தையை அதனுடைய சிறுபிராயத்தில் மிகவும் பாசத்தோடு வளர்ப்பார்கள் ரெண்டாவது நபிகள் சல்லா அல்லி அடுத்த வரி சொன்னார்கள் அவுஜின் பி தாத்திஹி தன் கணவன் விஷயத்தில் பேணுதலாக இருப்பார்கள் குறைசி பெண்களுக்கு மிக உயர்ந்த தாய்மார்களாக முன்னிலைப்படுத்தப்படுகின்ற அவர்களுக்கு நபிசல்லா அல்லி செல்லம் சொன்ன அம்சம் ரெண்டு ஒன்று குழந்தைகளின் மீது அவர்கள் சிறுவர் சிறுமிகளாக இருக்கிற போது ஒரு தாய் காட்டுகிற பேரன்பு இன்னொன்று கணவர் விஷயத்தில் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பேணுதல் இந்த ரெண்டும் தாய்க்குத்தான் வாய்க்கும் அந்த அடிப்படையில் தான் தாய் மிகப்பெரிய ரோலாக இருக்கிறாள் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் யோசித்துப் பார்த்தால் நமக்கு முதன் முதலில் அல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுத்தவள் தாய் ஆசிரியர் சொல்லுவதற்கு முன்னால் பள்ளிக்கூடங்களும் மதரசாக்களும் சொல்லுவதற்கும் அல்லது நாம் செல்லுவதற்கு முன்னால் முதன் முதலாக யார் சொல்லித்தந்தது தாய்தான் தாய்தான் எனவே அல்லாகுவையே அறிமுகம் செய்கிறவள் அன்னை என்கிற போது அவளுடைய பாத்திரம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போலத்தான் குழந்தைகளை பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் தந்தையர்களின் பங்கை விட குடும்பத்தில் இருக்கிற ஏனைய எல்லா உறவுகளின் பங்கை விட ஒரு தாயினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது தாயின் வளர்ப்புதான் பிரதானமானது தந்தை சமயங்களில் செல்லம் காட்டி விடுவார் சகோதர சகோதரிகள் சமயங்களில் விட்டு கொடுத்து விடுவார்கள் தாய் கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கவும் கனிவு காட்ட வேண்டிய இடத்தில் கனிவாகவும் அந்த குழந்தைகள் அழுதால் தான் அழுகையாகவும் அந்த குழந்தைகளின் சிரிப்பே இவளின் மகிழ்ச்சியாகவும் தன் வாழ்வை ஆக்கி கொண்டிருக்கிற ஒரு அற்புத பாத்திரம் அல்லாஹுடைய படைப்பு தாய் அல்லாமா இப்னுல் கையும் ரஹ்மகுல்லா அவர்களிடத்தில் கணவனும் மனைவியும் சண்டை போட்டு கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு ஆறு ஏழு வயதில் ஒரு பையன் இரண்டு பேரையும் வைத்து பஞ்சாயத்து செய்து சேர்த்து வைக்க முற்பட்டு அவர்கள் சேர முடியாத போது அவர்கள் பிரிந்துவிட முடிவெடுத்து கையும் அவர்கள் அவர்களை பிரித்துவிட்டு விட்டு சிறுவனிடத்தில் கேட்டார்கள் நீ யாரோடு போகிறாய் அவன் தெளிவாக சொன்னான் தந்தையோடு போகிறேன் தாயோடு போக அவன் சொல்லவில்லை ஏழு வயது பையன் பொதுவாக விபரம் தெரிந்த நிலை வருகிற போது அந்த பையன் யாரிடம் போகிறேன் என்று சொல்லுகிறானோ அவர்களோடு அனுப்பி வைக்க வேண்டும் இது மார்க்க சட்டம் ஒரு விவரம் வருகிற ஏழு வயதிற்கு கீழேயாக இருந்தால் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை தாயிடம்தான் இருக்க வேண்டும் இதில் மாற்று கருத்தில்லை எனவே அந்த பையன் தந்தையோடு என்று சொன்னதால் போகச் சொல்லிவிட்டார்கள் போனதற்கு பிறகு பர்தாவோடு நின்றிருந்த அந்த பெண் அல்லாமா இபினுல் கையும் மிகப்பெரிய அவர்கள் அவர்களிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் எந்த தைரியத்தில் அவரோடு அனுப்பி வைத்தீர்கள் அவர் சட்டத்தை சொன்னார் பருவ வயது வரவில்லை என்றாலும் நல்லது கெட்டதனுடைய விவரம் தெரிகிற வயது வந்த பையன் யாரோடு போகிறேன் என்று சொல்லுகிறானோ அவரோடு தானம்மா அனுப்பி வைக்க முடியும் என்று விவரம் சொல்லுகிறார் அப்போதுதான் அந்த தாய் சொன்னார் நீங்கள் அவர்களை வரச் சொல்லுங்கள் எதனால் தந்தையோடு போகிறான் என்று கேளுங்கள் ஏன் என்னோடு அவன் வரவில்லை என்று கேளுங்கள் திரும்ப கூப்பிட்டு அனுப்பினார்கள் திரும்ப தந்தையும் மகனும் வந்ததற்கு பிறகு மகனிடம் இபுனுல் கையும் காரணம் கேட்டார் நீ எதனால் தந்தையோடு போகிறாய் அவன் பையன் தெளிவாகச் சொன்னான் என் தந்தை என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதற்கு தடை போட மாட்டார் என் அம்மா என்னை காலையிலேயே ஐந்து மணி ஆறு மணிக்கே எழுப்பிவிட்டு கொண்டு போய் ஓதுகூடத்தில் எழுதப்படிக்க கற்றுக் கொடுக்கிற இடத்தில் கொண்டு போய் விட்டு விடுவாள் எனக்கு அது கஷ்டமாக இருக்கும் என் தந்தையோடு இருந்தால் நான் அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று கல்வியும் ஒழுக்கமும் கற்றுத் தருகிற தாயை தேவையில்லை என்று முடிவெடுக்கிற விவரம் தெரியாத அந்த பருவத்தில் அவன் எடுத்த முடிவை தவறு என்று புரிந்து கொண்ட அல்லாமா ஈபினுல் கையும் மீண்டும் தாயோடு போகச் சொன்னார் தாயோடு போகச் சொன்னார் காரணம் பிள்ளைகளை சரியாக வளர்க்கத் தெரியாத செல்லம் கொடுக்கிற அவன் கேட்டதையெல்லாம் வாங்கி தருகின்ற அவன் ஆசைப்படுவதற்கு தடை போடாத ஒரு தந்தையை விட கட்டுப்பாட்டோடு வளர்க்கிற தாயிடத்தில் பையன் போகட்டும் என்று சொல்லி எடுத்த முடிவு இங்கே கவனிக்கத்தக்கது அதனால் தான் ஒரு தாயினுடைய தர்பியத் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது இதனால் தான் நாங்கள் பெரும்பாலும் சொல்லுகிறோம் பெண் தேட புறப்படுகிறவர்களிடத்திலே சொல்லுகிறோம் நீங்கள் பெண் தேட வேண்டாம் நீங்கள் வருங்காலத்தில் நல்ல தாயை தேடுங்கள் நீங்கள் தேடப்போகிற பெண் உங்களுக்கு மனைவியாக ஒரு ஆண்டோ இரண்டு ஆண்டோ இருப்பாள் அதற்கு பிறகு மனைவி என்கிற ஸ்தானத்திலிருந்து அவள் அதற்கு மேல் ஒருபடி தாயாகுவாள் அந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்க்க போகிற பெண்ணினுடைய யதார்த்தம் தெரிய வரும் பெண் பார்க்க போகிறவர்களை நீங்கள் அழகு பார்க்காதீர்கள் பெண்கார்க்கு போகிறவர்களை நீங்கள் கோத்திரம் பார்க்காதீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் குழந்தைகளை வளர்ப்பதற்கு நல்லது ஒரு தாயை பார்க்கப் போகிறேன் என்கிற நீயத்தோடு தான் ஒருவர் பயணப்பட்டு போக வேண்டும் தாய் அவ்வளவு முக்கியமான பாத்திரம் என் இன்றைக்கும் சொல்லலாம் அர்ப்பணிப்பு ஒரு வார்த்தை சொல்லுகிறோம் அல்லவா அர்ப்பணிப்பு என்பதற்கான ஒரு உருவப்படுத்தி யாரையாவது பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் தாயைத்தான் பார்க்க வேண்டும் தாயின் அர்ப்பணிப்பு போல் உலகத்தில் அர்ப்பணிப்பு கிடையாது அடிக்கடி நாம் சொல்லுகிறோம் இஹ்லாஸ் ஒரு வார்த்தை மன தூய்மை களப்பற்ற என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த இஹ்லாஸ் என்பதற்கு நீங்கள் உலகத்திலே முதலில் ஒரு முழுமையான உருவத்தை பார்க்க வேண்டுமானால் தாயைத்தான் பார்க்க முடியும் அர்ப்பணிப்பின் மறு உருவம் அவள் இஹ்லாஸ் என்கிற மன தூய்மையினுடைய மறு உருவம் அவள் ஏன் அருட்கொடை என்பதை அல்லாஹிற்கு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அந்த அருட்கொடையும் தாய் என்பவளை வைத்துத்தான் பார்க்க முடியும் அதனால்தான் தாயோடு சேர்ந்து வளர்கிற குழந்தையினுடைய அஹ்லாக்குகள் நற்குணங்கள் தாயில்லாமல் வளர்கிறவரிடத்தில் நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய பேர் ஆயாக்கள் வளர்க்கிறார்கள் சொந்தங்கள் வளர்க்கிறார்கள் ஹாஸ்டல்கள் வளர்க்கிறது ஆனால் எதுவும் தாயின் வளர்ப்பு போன்று வராது தாய்தான் மிக பிரதானமாக வளர்ப்பவன் அரபு கவிஞன் ஒருவன் அழகாக சொல்லுவான் லைசல் எத்தீம் உள்ளதி எத்தீம் என்பவன் தந்தை தாய் இறந்தவனுக்கு பேரல்ல தந்தை தாய் இறந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு பேர் எத்தீம் இல்லையா பின்ன யாரு இன்னல் எத்தீம் அல்லதி உண்மையான எத்தீம் என்றால் தாய் இருக்கிறாள் குழந்தையை விட்டும் அவள் தனியாக இருக்கிறாள் அதாவது குழந்தையின் வளர்ப்பிலே கண்டுகொள்ளாமல் இருக்கிறாள் எந்த நேரமும் பிஸி பிஸி என்று இருக்கிற தந்தை அந்த தந்தையினுடைய குழந்தைகள் எத்தீம்கள் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான் பார்க்க முடியாது நான் உங்கள்கிட்ட டைம் செலவு பண்ண முடியாது வாரத்துக்கு ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன் இல்லை இந்த தந்தையினுடைய பிள்ளைகளை எத்தியும் என்கிற அந்த கவிஞனின் வரி முக்கியமானது வரலாற்றிலே பார்க்கிறோம் தந்தையே இல்லாமல் தாய்களாலேயே மிக நேர்த்தியாக வளர்க்கப்பட்ட உத்தமர்கள் தான் கௌதுல்லாதம் அவர்களும் இமாம் ஷாபீர் அஹமதுல்லாஹி அவர்களும் நிறைய இப்படி வரிசைப்படுத்தலாம் அரபகத்தில் ஒரு நாள் வெளியூருக்கு போகிற ஒரு கணவர் அந்த கணவருடைய பெயர் ரபி ஐபனு ரூதம் அந்த கணவர் வெளியூருக்கு போக வேண்டும் மனைவி இடத்திலே காசு கொடுத்தார் நான் திரும்பி வர மாதங்கள் பல ஆகலாம் வருடங்கள் பல ஆகலாம் நெடுந்தூரம் சென்று நான் சம்பாதிக்கப் போகிறேன் திரும்பி வர காலம் ரொம்ப தாமதமாகலாம் இந்த காசை வச்சுக்கோ செலவுக்கு வச்சுக்கோ நம் குழந்தைகளை வளர்த்துக்கோன்னு சொல்லி ஒரு காசு மூட்டையை ஒரு காசு பொறுக்குவியலை கொடுத்து விட்டு போய்விட்டார் இல்லை ஏழாண்டு காலம் பத்தாண்டு காலம் தந்தை இல்லை போனவர் காலம் நீண்டது பதினைந்து வருடம் தந்தை இல்லை ஆனால் அழகாக வளர்த்தால் கொண்டு போய் மதரசாவிலே விட்டு மார்க்கறிஞர்களிடத்திலே விட்டு பள்ளிகள் தோறும் எங்கெல்லாம் குரான் அதிஸ் பாடம் நடக்குமோ அங்கெல்லாம் விட்டு ஒரு பதினெட்டு வயதில் மிகப்பெரிய அந்த ஊரில் அல்ல அந்த பகுதியிலேயே பெரிய ஆலிமாக உருவாக்கிவிட்டார் திரும்பி வந்த தந்தை பிள்ளையை பார்த்து திகைத்து போனார் இவர் பெற்ற மகன் மடியிலே தவழும் குழந்தையாக விட்டுவிட்டுப் போன ஒரு குழந்தையை இன்றைக்கு பள்ளிவாசலில் அமர் அமர்ந்தால் பல்லாயிரம் மக்கள் பாடம் கேட்க உட்கார்ந்திருக்கிற ஒரு பெரிய ஹதீஸ்களை வல்லுநராக தன் மனைவி உருவாக்கிவிட்டு போயிருப்பதை நினைத்து நினைத்து புலகாங்கிதம் அடைகிறார் அந்த பதினெட்டு வயது பெரிய ஆலிம்தான் ரபி அது ராய் ரபி ராய் இன்றைக்கும் கூட இஸ்லாமிய சட்ட நூல்களில் நீங்கள் சட்ட நுணுக்கங்களை பெற வேண்டுமானால் இவர்களின் பெயரை தள்ளி வைத்துவிட்டு பார்க்க முடியாது நீக்கமர சட்ட நூல்களில் நிறைந்திருக்கிற இந்த பெரிய மேதை அந்த அம்மா கேட்டாங்க நீங்கள் கொடுத்த காசில் நான் உருவாக்கிய இந்த ஆலிம் இந்த மிகப்பெரிய மார்க்க மேதை நம் குடும்பத்துக்கல்ல ஊர் உலகத்திற்கே இன்றைக்கு அவன் வழிகாட்டுவான் அப்படி உருவாக்கி இருக்கிறேன் இது நல்லதா அல்லது நீங்கள் கொடுத்த காசை பன்மடங்காக நான் பெருக்கி வைத்திருந்தால் அது உங்களுக்கு சந்தோஷமா என்ற போது கணவர் சொல்லுவார் சந்தேகமே இல்லை நீ உருவாக்கி வைத்த ஒரு பெரிய சொத்து நான் கொடுத்த குறைந்த பணம் இவ்வளவு பெரிய ஆளின் பெருமகனை உருவாக்க முடியும் என்றால் உங்களை போன்ற தாய்மார்களால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லுவார் இபுனு கைதம் அவர்கள் இப்படி நாம் நிறைய சொல்லலாம் ஹன்சா என்றொரு பெண் அக்பர் பெற்ற மக்கள் அத்தனை பேரையும் இஸ்லாமிய போர் நடக்கிறது காதிசையா யுத்தம் வரிசையாக நிற்க வைத்து வெளியேவெல்லாம் கலவரம் நடக்குது போகாதீங்கப்பா என்று சொல்லுகிற தாய்களை தானே பார்த்திருக்கிறீர்கள் கையை வாட்களை கையிலே கொடுத்து ஷகீதாகிவிட வேண்டும் திரும்பி வருவதற்கு முயற்சிக்காதே என்று சொல்லி அனுப்பிய வீர தாய்களின் வரலாறெல்லாம் நமக்கு முன்னாலே இருக்கிறது இப்படி நிறைய வரிசைப்படுத்தலாம் இன்றைக்கு எந்த தாய் கரண்ட்டு போயிருச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு போக வேண்டாம் என்று பிள்ளையை தடுக்கிற தாயை பார்க்கிறோம் பரீட்சை வந்துவிட்டது நீ நோன்பு வைக்காதே என்று பரவான நோன்பை பிள்ளைகளை வைக்க விடாமல் தடுக்கிற தாயை பார்க்கிறோம் அழுகிற குழந்தைக்கு செல்போனை கையில் கொடுத்து சின்ன வயதிலிருந்தே கெடுக்கிற தாயை பார்க்கிறோம் இன்றைக்கு குழந்தைக்கு உணவு ஊட்டுகிற நிறைய தாய்மார்கள் மொபைலை கொடுத்துத்தானே உணவு ஊட்டுகிறார்கள் மணிக்கணக்கில் அவர்கள் மொபைலில் என்னென்ன விஷயங்களையோ அவர்களை பார்க்க விட்டு பார்த்து கொண்டிருக்கிற தாய் எப்படி பொறுப்பான தாயாகுவாள் தாயினுடைய பாத்திரம் ரொம்ப பெரியது நான் தாய்மார்களிடத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிற போது முசல்லா கொடுப்பீர்கள் அன்பளிப்பாக முசல்லாக்கள் தர வேண்டாம் நீங்கள் முசல்லாக்களை தராதீர்கள் உங்களுடைய ஓதுதலை தொழுகுதலை தாருங்கள் உங்கள் தொழுகையை தாருங்கள் குரான் பெட்டி வெல்வெட் பெட்டி தருவீர்கள் உங்கள் பிள்ளைக்கு சீராக அது வேண்டாம் உங்கள் ஓதுதலை நீங்கள் கொடுங்கள் நல்ல அகலாக்குகளை உங்கள் தாயிடத்தில் இருந்து பெற வேண்டுமே ஒழிய நகைகளை போட்டு நிரப்பி உங்கள் மக்களை அனுப்புவதை விட குணங்களை போட்டு நிரப்பி அனுப்புங்கள் நல்ல தாய்மார்களால் தான் இதுவெல்லாம் முடியும் கடைசியாய் ஒரு செய்தி நீங்கள் மக்களை திருத்த அழுகலாம் உங்கள் கண்ணீர் அவனை திருத்தும் ஒரு மகனை திருத்த மகளை திருத்த ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் தாய் பட்டினி கிடக்கிறால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு செய்வார்கள் உங்கள் பட்டினி அவனை திருத்தும் உங்கள் பசியும் உங்கள் அழுகையும் திருத்தும் என்றால் பின் ஏன் திருத்த முடியாது உலகத்தில் தாயால் திருத்தப்பட முடியாத யாரும் ஆசிரியரால் திருத்தப்பட மாட்டான் சமூகத்தால் திருத்தப்பட மாட்டான் அவன் திருந்துவது என்றால் முதலில் தாயிடம் திருந்தட்டும் தாயின் பாத்திரத்தை உணர்ந்து பெண்குளம் செயல்பட வேண்டும் அல்லாஹ் இஸ்லாமிய நல்ல தக்குவாவுடைய தாய்மார்களை தருவானாக ஆமீன் வாக்ருது அஹமதுல்லாஹிரப்பில் ஆலமீன் அசலாம் அலைக்கும் இமை போன்ற பெண்ணே கண் பார்த்து நீ நடக்க வேண்டும்